சாய் தொண்டர்கள் சேனல். இந்த சேனலை பார்க்கலாம். சாய் தொண்டர்கள் சேனல், சாய் தொண்டர்கள் சேனல், சாய் தொண்டர்கள் சேனல். இது ஒரு ஆன்மீக சேனல், இது ஒரு ஆன்மீக சேனல். சாய் தொண்டர்கள், சாய் தொண்டர்கள், சாய் தொண்டர்கள். இது ஒரு ஆன்மீக சேனல், சாய் தொண்டர்கள். இது ஒரு ஆன்மீக சேனல். கடந்த 8 ஆண்டு காலமாக இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வறுக்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வறுக்கப்படுகிறது. பார்சல் வழங்குகிறார்கள், பார்சல் வாங்கி கொண்டு செல்லலாம், பார்சல் வாங்கி கொள்ளலாம். சிறப்பான அன்னதானம் நடைபெறுகிறது, சிறப்பான அன்னதானம் நடைபெறுகிறது. பார்சல் வாங்கிக்கலாம், பார்சல் நீங்கள் வாங்கி செல்லலாம். இங்கே பார்சல் வழங்கப்படுகிறோம், பார்சல் வழங்கப்படுகிறது, பார்சல் வழங்கப்படுகிறது. நீங்கள் கஞ்சி பார்சல் வாங்கிட்டு போகலாம், நீங்கள் கஞ்சி பார்சல் வாங்கி கொள்ளலாம். சிறப்பான அன்னதானம் நடைபெறுகிறது. சரியா பிச்சா, அது அள்ளி அள்ளி கூட்டம் அதிகமாக இருக்கு, தெரியும். என்ன பண்ணுறது, கொடுத்துருங்க. அவ்வளோதான். பார்சல் வழங்கப்படுகிறது, அன்னதானம் வழங்கப்படுகிறது, சிறப்பான அன்னதானம் வழங்கப்படுகிறது. கதிராமங்கலம் சிவராமபுரம் கடந்த 8 ஆண்டு காலமாக இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். கதிராமங்கலம் சிவராமபுரம் இந்த கஞ்சி வார்க்கும் பணியை 8 ஆண்டு காலமாக தொடர்ந்து செய்து வருகிறோம். இது ஒரு ஆன்மீக சேனல், இது ஒரு ஆன்மீக சேனல். பார்சலும் வழங்கப்படுகிறது. வரமாட்டேன்
ஏன் ஒம்ப அழுக்கிறீங்க? அத்திமரம், கதிராமங்கலம், சிவராமபுரம். கதிராமங்கலம், சிவராமபுரம், அத்திமரம். இந்த திருக்கோயிலில் இந்த மரம் அமைந்துள்ளது. இந்த அத்திமரத்தை 7 முறை சுற்றி வர உங்களுடைய சாபக்கேடுகள் நீங்குகின்றன. மரத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அத்திமரம், கதிராமங்கலம், சிவராமபுரம் 7 முறை சுற்றி வந்து உங்களை பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். 7 முறை சுற்றி வந்து உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அக்னி துணி, அக்னி துணி, கதிராமங்கலம், சிவராமபுரம். இந்த அக்னியை சுற்றி வாருங்கள். மட்டக்காயை எடுத்து தலையில் இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் சுற்றி இந்த அக்னியிலிட உங்களுடைய கண் திஷ்டி, ஓமல், பில்லி சூன்யம் எல்லாம் அகல்கிறது. இந்த அக்னியை சுற்றி வர தலையில் மட்டக்காயை 3 முறை சுற்றி இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் சுற்றி வர உங்களுடைய கண் திஷ்டிகள் நீங்குகின்றன.